அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள Boom!
தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை 13 திருத்தத்திற்குள் உடாக்கும் சதி முயற்சியை முறியடிப்போம் என்ற நோக்குடன் தமிழ் மக்களினதும் வெகுசன அமைப்புகளினதும் பங்குபற்றலுடன் நடைபெறும் தமிழ் தேசிய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தும் போராட்டத்தில் 2022 தை 30 இன்று கிட்டு பூங்காவில் நாம் அனைவரும் திரண்டுள்ளோம். சிங்கள பௌத்த மேலாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தமிழ் தேசமானது தனது அடிப்படையான அரசியல் உரிமைகளான வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழ் தேசம் அதன் இறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வில் எப்போதுமே உறுதியாக இருக்கும் என்ற செய்தியை சிங்கள தேசத்துக்கும் இலங்கை தீவின் மீது கரிசனை கொண்டிருக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் இத்தொடர் போராட்டம் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. சிங்கள மத பெரும்பான்மை மக்களின் ஏகோபித்த வாக்குகளால் ஆட்சிவிடம் ஏறியுள்ள இன்றைய அரசாங்கத்தால் இலங்கைக்கான 4வது அரசியலமைப்பு கொண்டுவரப்பட உள்ளது. அதை இந்த வருடத்துக்குள் நிறைவேற்றியுள்ளதாக இவ்வரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்படும் உள்ளது. அது இறுக்கமான ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாகவே அமையும் என்பதையும் அரசாங்கம் உறுதிபட கூறியுள்ளது. இந்த அரசியலமைப்பை 1 லட்சபட்சமாக நிறைவேற்றுவதற்குரிய 3/2 பெரும்பான்மையும் இந்த அரசாங்கம் கொண்டுள்ளது. இலங்கையில் கொண்டுவரப்பட்ட 3 அரசியல் அமைப்புகளும் இதே போன்றதொரு சிங்கள பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அச்சந்தர்ப்பங்களிலெல்லாம் தமிழ் தலைமைகள் அந்த ஒற்றையாட்சி அரசியல் யாப்புகளை இழுத்திருந்தவுடன் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழ் தேசம் அதன் இறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தி வந்ததன் விளைவாகவே தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை ஒன்று உண்டு என்னும் விடயத்தை தக்கவைக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சிங்கள அரசு தமிழர்களுடைய உரிமைக்கான ஆயுத போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து இங்கே பயங்கரவாத பிரச்சனை மட்டுமே உள்ளதாக கூறி போரை முடிவுக்கு கொண்டு வந்து 13 வருடங்கள் கழிந்துள்ள நிலையிலும் இன்று வரை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனை தொடர்ந்தும் இருக்கிறது என்கின்ற நிலையை நாம் தக்க வைத்திருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் இந்த நாட்டின் பிரதான சட்டமாக இருக்கும் 3 அரசியலமைப்புகளையும் தமிழ் மக்கள் நிராகரித்திருந்தமேயாகும். இவ்வாறு இருக்க 1980களில் இலங்கையை மையமாக கொண்டிருந்த அமெரிக்க இந்திய பூகோள போட்டி காரணமாகவே இந்தியா தனது நலனை அடைவதற்காக தமிழர்களின் இனப்பிரச்சனையை கையில் எடுத்திருந்தது. 1987 இலங்கையானது இந்திய நலன் சார்ந்து செயற்பட தயாரான நிலையில் இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்தி சிங்கள தரப்புடன் உடன்பட்ட பின்னர் எந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக தமிழ் தரப்பை பயன்படுத்தியதோ அதே ஒற்றையாட்சிக்குள்ளான 13 திருத்தத்தையே தமிழ் மக்களுக்கான தீர்வாக இலங்கை அரசு முன்வைத்திருந்த நிலையில் தமிழ் தரப்பை இந்தியா கைவிட்டிருந்தது.
இந்நிலையில் அப்போதிருந்த தமிழ் தரப்புகளாலும் ஒட்டையாட்சிக்கு உட்பட்ட 13 சட்டம் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் நேர்மையான தலைமைத்துவத்தின் காரணமாக ஒட்டையாட்சிக்குள் முடக்கும் செயற்பாடுகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தது. 2005 பின்னர் இந்தியா சீனா பூகோள போட்டி மீண்டும் இலங்கையில் உருவாகியிருந்த பின்னணியிலே ஒரு இனப்படுகொலையின் ஊடாக போராட்டம் அவணிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் இந்தியா மீண்டும் தனது ஆதிக்கத்தில் உள்ள தமிழ் தரப்புகளை பயன்படுத்தி தமிழ் அரசியலை ஒரு துருப்புச்சூட்டாக கையாண்டு இலங்கை அரசோடு பேரம் பேசி வருகின்றது. இலங்கை சீனாவின் விவகாரத்தில் இந்திய நலன்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் செயற்படுமானால் இந்திய ஆதிக்கத்துக்குட்பட்ட தமிழ் தரப்புகளை பயன்படுத்தி தமிழரின் அரசியலை ஒற்றையாட்சிக்குள்ளான 13 திருத்தத்துக்குள் முடக்குவதற்கும் இணங்கியுள்ளது. இந்த பின்னணியிலே இந்திய ஆதிக்கத்துக்குட்பட்ட தமிழ் தரப்புகளான இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலைக் கழகம், ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கட்சி உள்ளிட்ட தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் இணைந்து 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி கூட்டாக கையொப்பமிட்ட கடிதத்தை 11/1/2022 அன்று இந்திய தூதரிடம் கையளித்துள்ளனர். இதன் மூலம் 13 திருத்த சட்டத்தில் உள்ள சரத்துக்கள் புதிய அரசியலமைப்பிலும் உள்வாங்கப்படும் பட்சத்தில் இந்திய ஆதிக்கத்துக்குட்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிய ஒட்டையாட்சி அரசியலமைப்புக்கு ஆதரவு வழங்குவதன் ஊடாக தமிழ் மக்கள் ஒட்டையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற நிலைமையை உருவாக்கி நாட்டிலுள்ள அனைத்து இனங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி விட்டதாகவும் இனப்பிரச்சினை இதனூடாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் உலகிற்கு பறைசாற்றுவதற்கு தயாராகிறார்கள். இந்த ஆபத்திலிருந்து தமிழ் தேசை மீட்டெடுப்பதற்கு தமிழ் தேச மக்கள் அணி திரள்வதன் ஊடாகவே தடுத்து நிறுத்த முடியும் என்னும் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு இந்த தொடர் போராட்டம் பின்வருவனவற்றை பிரகடனப்படுத்துகின்றது. தமிழ் தேச மக்கள் தொடர்ச்சியாக ஒட்டையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு தீர்வை 70 வருடங்களுக்கு மேலாக வலியுறுத்தி வந்திருக்கின்ற நிலையிலே 2009 இனவழிப்புக்குள்ளாக்கப்பட்ட பின்னரும் ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசத்தின் அங்கீகாரத்தை கோரியும் ஒவ்வொரு தேர்தலின் ஊடாகவும் தங்களது ஏகோபித்த ஆணையை வழங்கி வந்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழ் தேசமும் அதன் இறைமையும் சுயநன்மை உரிமையும் அங்கீகரிக்கப்படுகின்ற தீர்வுக்கு பதிலாக ஒட்டையாட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்குமானால் அவ்வகையான செயல் தமிழ் மக்களுடைய ஆணைக்கு துரோகம் உழைக்கும் வகையிலே அமையும் என்ற விடயத்தை இப்போராட்டம் பிரகடனப்படுத்துகிறது. தமிழ் மக்கள் காலங்காலமாக வழங்கி வரும் தமிழ் தேச அங்கீகாரத்துக்குரிய ஆணையை மீறி ஒட்டையாட்சிக்குட்பட்ட 13 திருத்தத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு திருத்தத்தையோ வலியுறுத்துகின்ற தரப்புகள் அம்முயற்சியை கைவிட வேண்டும் என இப்போராட்டம் ஊடாக வலியுறுத்துகிறோம். இந்த அரசானது இலங்கையோடு நல்லுறவை பலப்படுத்திக் கொள்வதையோ அல்லது தனது பூகோள அரசியல் நலன்களை பேணுவதையோ அல்லது தென்னாசிய பிராந்திய வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதையோ ஈழத்தமிழ் மக்கள் எதிர்க்கவில்லை. இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே கருதுகின்றோம். இந்தியாவின் தேசிய நலன்களை பேணுவதில் எமக்கு மிகுந்த விருப்பமும் அக்கறையும் ஈடுபாடும் உண்டு. ஆனால் தமிழ் மக்கள் தமது நட்பு சக்தியாக கருதும் இந்தியா தனது பூகோள நலன்களை பூர்த்தி செய்வதற்காக தமிழ் மக்களை பலிக்கலாவாக்கி தமிழ் மக்களின் நலன்களை முற்றாக புறக்கணிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கோருகின்றோம். தமிழ் மக்கள் 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழ் தேச அங்கீகாரத்தையும் அதனுடைய தனித்துவமான இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை அடைய இந்திய அரசும் ஏனைய நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் இப்போராட்டம் கோருகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய பேரவை. நன்றி. அரசியல் அபிலாஷைகளான தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தை வலியுறுத்தியும் தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமையை வலியுறுத்தியும் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழர் தாயகத்தை அங்கீகரித்த ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்தியும் அதே சமயம் ஒற்றையாட்சியை
முற்றிலும் நிராகரித்து அந்த ஒற்றையாட்சிக்குள் உட்பட்ட 13 திருத்தத்தையோ வேறு எந்த ஒரு கட்டமைப்பையோ தமிழ் தேசம் ஏற்றுக்கொள்ளாது, அதை எதிர்த்து போராடும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வணங்கி என்னுடைய கருத்துக்களை நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். 1987 ஸ்ரீலங்கா அரசு இந்தியாவுடன் ஒரு உடன்படிக்கையை கச்சாத்திட்டது. அந்த உடன்படிக்கையின் பிரகாரம், இந்திய இலங்கை உடன்படிக்கையின் பிரகாரம், தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற காரணத்தை காட்டி அந்த உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்ட அதே சமயம் இந்தியாவுடைய தேசிய நலன்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலையும் அதனுடைய தேசிய பாதுகாப்பு உடையங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலையும் அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா அண்மையான இந்தியாவுடைய போட்டி வல்லரசாக இருந்த அமெரிக்கா இலங்கை தீவில் தன்னுடைய ஆதிக்கத்தை கூட்டிக் கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே இலங்கை அரசும் இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க வல்லரசுடைய நிகழ்ச்சிகளுக்கு இணங்கிக் கொண்டு செயல்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தையும் ஆயுத போராட்டத்தையும் இந்தியா பலப்படுத்தினது. அந்த ஆயுத போராட்டத்தை பலப்படுத்தினூடாக இலங்கை தொடர்ந்தும் தன்னுடைய அதாவது இந்தியாவுடைய நிலங்களை புறக்கணித்து வேறு வல்லரசுகள் உடைய நிலங்களை பேணுகின்ற செயலிலே தொடர்வதாக இருந்தால் இலங்கை அரசினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக்குற அளவுக்கு இந்தியாவுடைய தமிழர் போராட்டத்தை பலப்படுத்துகின்ற செயல்கள் அமைந்திருந்தது. அந்த பின்னணியிலே இலங்கைக்கு அந்த சவாலான நிலைமை எதிர்நோக்குவதற்கு முடியாத ஒரு நிலையிலே இலங்கை இந்தியாவுடன் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு ஒப்பந்தத்தை அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கைச்சார்ந்திருந்தது. அந்த இந்தியாவுடைய பாதுகாப்பு இந்தியாவுடைய தேசிய நலன்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு நிரந்தர பிடியொன்றை இலங்கை மீது ஏற்படுத்தியது. சட்ட ரீதியாக இந்தியாவுக்கு அல்லது இந்தியாவுடைய நிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இலங்கை செயல்பட்டால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தமே தனக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு கருவியாக அதை பாதிக்கக்கூடிய நிலைமையை உறுதிப்படுத்தின. அந்த பின்னணியிலே ஸ்ரீலங்கா அரசு இந்தியாவுடைய வணிக்கு வருகின்ற அந்த நிலையிலே தமிழருடைய உரிமை போராட்டத்தையும் ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் முடக்கி 13 திருத்தத்தை அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பெயரிலே முன்வைத்த பொழுது இந்தியா தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை கைவிட்டது. இதுதான் வரலாறு. ஆனால் அண்டைய காலகட்டத்திலே நமக்கு ஒரு நேர்மையான தலைமைத்துவம் இருந்தது. தமிழர்களுடைய உரிமைக்காக
உயிர் தியாகம் செய்வதற்கான ஒரு தலைமைத்துவம் இருந்தது. தமிழக விடுதலை புலிகளுடைய கையோங்கின ஒரு காலகட்டத்திலே இந்திய அரசு நம்மை கைவிட்டிருந்தும் கூட ஸ்ரீலங்கா அரசு எதிர்பார்த்த வகையிலே தமிழருடைய அரசியல் அபிலாசைகளை அந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்குகின்ற செயல்களை எதிர்த்து அதை தாண்டி போராடி வெற்றி பெற்றும் இருந்தது. அந்த விடுதலை போராட்டத்தையும் உரிமை போராட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு 2001 ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தோடு கைச்சாத்துகிறார். அந்த உடன்படிக்கையிலே தமிழர்களுடைய தாய நிலப்பரப்பாக கூறுகின்ற நிலப்பரப்பிலே 75% நிலப்பரப்பை தமிழக விடுதலை புலிகளுடைய உத்தியோகபூர்வமான கட்டுப்பாட்டில் இருப்பதையும் ஸ்ரீலங்கா அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு அந்த போராட்டம் பலமடைந்திருந்தது. ஆனால் இந்த இனத்துடைய கஷ்ட காலத்துக்கு அதே காலகட்டத்திலே 80களிலே எப்படி அமெரிக்கா இந்தியாவுக்கு சவாலாக இலங்கையிலே கால் உள்ள விரும்பினதோ அதே போன்று சீன வல்லரசு இலங்கையிலே கால் உண்ட ஆரம்பித்தது. இந்த பின்னணியிலே ஸ்ரீலங்கா அரசு இந்தியாவுடனும் உலகத்துடனும் பேரம் பேசுவதற்கு அந்த பூகோள நிலைமையை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு அவர்கள் உலகத்தை உலகத்திலே போட்டி போடுகின்ற அத்தனை வல்லரசுகளுடைய ஆதரவை பெற்று இந்த போராட்டத்தை ஒரு இன அழிப்பு ஊடாக மௌனிக்க வைத்தது. மௌனிக்க வைத்ததற்கு பிற்பாடும் அல்லது மௌனிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலும் கூட இந்த உரிமை போராட்டம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை விட்டுக் கொடுத்து இந்த போராட்டத்துடைய தலைமைத்துவத்துடைய உயிர்களை காப்பாற்றுவதா அல்லது உயிர்களை விட்டுக் கொடுத்து இந்த உரிமை போராட்டத்தை காப்பாற்றுவதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது உயிர்களை விட்டுக் கொடுத்து இந்த போராட்டத்தை காப்பாற்றுவதுதான் தமிழ் தேசம் தேர்ந்தெடுத்த முடிவு. அந்த நிலைமை தமிழருடைய உரிமை போராட்டம் ஒரு இன அழிப்பு ஊடாக மௌனிக்கப்பட்டும் கூட அந்த இன போராட்டத்தை தோற்கடிக்க முடியாத ஒரு நிலைமை நாங்கள் தொடர்ச்சியாக போடக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீலங்கா அரசு உலகத்துக்கு ஏன் அண்டைக்கும் இன்றைக்கும் இலங்கை தீவில் நடைபெற்றது ஒரு பயங்கரவாத போராட்டமே தவிர ஒரு இன விடுதலைக்கான அல்லது ஒரு உரிமைக்கான போராட்டம் அல்ல என்ற கோஷத்தை கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தி வந்தும் கூட இன்றைக்கும் அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கழிந்தும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன பிரச்சனை இருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் தக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கான பிரதான காரணம் இலங்கையுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பாக இருக்கின்ற அந்த பின்னணியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை நிராகரித்து வந்த காரணத்தை காட்டி நாட்டினுடைய பிரதான சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுடைய நலன்கள் உள்வாங்கப்படாத இடத்திலே
தமிழ் தேசம் அந்த அரசியலமைப்பை நிராகரித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே தமிழருக்கு ஒரு இனப்பிரச்சனை தொடர்ந்தும் இருக்கின்றது என்ற சர்வதேச நியமங்களின் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கும் ஸ்ரீலங்கா அரசு எந்த அளவுக்கு அந்த இனப்பிரச்சனை குற்றப்படுத்தி அதை நிராகரிக்க விரும்புகின்றதோ அப்படி இருக்கவும் அந்த இனப்பிரச்சனை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் புகழி பாதுகாத்து வந்திருக்கின்ற நிலை எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னே தவிர்த்த தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டு இருக்கின்ற இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆதிக்கத்துக்கு இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் சரித்திரத்தில் முதல் தடவையாக 87 அடியோடு நிராகரித்த 13 திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த சொல்லி கோரி அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்திலே உருவாக்கியிருக்கிறார்கள். 87 இந்த 13 திருத்தம் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டமரபாக சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அந்த மரபு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படக்கூடாது என்று கூறி இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்த சொல்லி கோருகின்ற அதே தரப்புகள் இந்திய வல்லரசிடம் உதவி கேட்டிருந்தது. அந்த சட்ட மரபு நிறைவேற்றுவதே தடுத்து நிற்பாட்ட சொல்லி கோருவது அது ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாத அளவுக்கு அது ஒரு ஏமாற்றம், தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்காத ஒரு ஏமாற்றம் என்றதுக்காகத்தான் அன்றைக்கு நாங்கள் அதை நிராகரித்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு 34 வருடங்களுக்கு முன்னதாக நிராகரித்து விட்ட அதே சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி கோருவதாக இருந்தால் இந்த இன அழிப்புக்கு பிறகும் தமிழ் மக்களுடைய ஆணை ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஸ்தியை வலியுறுத்தி கோரி பாராளுமன்றத்துக்கு சென்று அதுக்கு நேரடியாக இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்டிருக்கின்ற 13 திருத்தத்தை ஆதரிக்கிறதுக்குரிய ஒரு நடவடிக்கையாக அது அமைந்துள்ளது. பெரியோர்களே, கடந்த 3 அரசியலமைப்புகளையும் தமிழ் மக்கள் நிராகரித்து போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் 13 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு என்பதை உலகத்துக்கு ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சூழலை போரில் பாதுகாத்து வந்திருக்கிற இந்த நிலையிலே இன்றைக்கு சிங்கள அரசு தமிழர்களுடைய ஆதரவோடு ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றுவதன் ஊடாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற இந்த நிலையிலே ஏன் போன 2 முன்னதாக ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனவரி மாதம் இறுதி பகுதியிலே இல்லாட்டி பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு 4 புதிய அரசியலமைப்பு ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதை நிறைவேற்ற இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்ற இந்த 4 புதிய அரசியலமைப்பு நிறைவேற்ற இருக்கின்ற இந்த பின்னணியிலே அந்த 4 புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒருதலைபட்சமாகவே
பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் செய்ய வேண்டியது என்ன? கோட்டாபய ராஜபக்ச ஒரு ஒற்றையாட்சி அரசியல் பெற்றால் தான் கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்ற நிலையிலையும் அந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக போன வருஷம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழக மக்களுடைய கிட்டத்தட்ட 90% அந்த ஒற்றையாட்சியை நிராகரித்த ஒரு சமஸ்தி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற சமஸ்தி தீர்வை வலியுறுத்தி இருந்தும் இந்த நேரத்திலே அந்த ஆணை வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? அல்லது 34 வருஷங்களுக்கு முன்பதாக நிராகரித்த எடுத்தெடுப்புக்கே நிராகரித்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்ட 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பதா? அந்த 13 திருத்தத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 30 நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கி மாநிலத்துக்குரிய அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதிகாரங்கள் அனைத்தும் மத்தியாலே மட்டும்தான் கையாளப்படலாம், மத்தியுடைய தலைவர் மட்டும்தான் பாதிக்கப்படலாம் என்று மீண்டும் தீர்ப்பால் வழங்கியிருக்கிற நிலையிலே எந்த விதமான அதிகாரங்களும் இல்லாத ஏனொரு வரவ செலவு திட்டத்தை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாநிலசபை உறுப்பினர்கள் தயாரிக்க முடியாத 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு போலியான கோரிக்கை முன்வைத்து நம்முடைய அரசியலை அந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்க நின்ற கோரிக்கையை முன்வைப்பதான். இந்த 13 திருத்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் திருத்தி அதன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக பயன்படுத்தி முன்னுக்கு போகலாமா இருந்தால் வடக்கிலும் கிழக்கிலும் மாகாண சபைகள் இயங்கிக் கொண்டிருந்த காலத்திலே அதன் இன்றைக்கு இந்த 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கோருகின்ற தரப்புகள் உடைய ஆதிக்கத்திலே வடக்கும் கிழக்கும் மாகாண சபைகள் இயங்கிக் கொண்டிருந்த காலத்திலே ஏன் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை? உங்களுடைய ஆதிக்கத்துக்குள் வடக்கிலே ஒரு முதலமைச்சரும் கிழக்கிலே வந்த ஒரு சகோதர இனத்தை சார்ந்த முதலமைச்சரும் வைத்திருந்த நிலையிலே ஏன் நீங்கள் அந்த 5 வருடங்களுக்குள் இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்துடைய குறைபாடுகள் என்று சொல்லி அதை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா அரசு அந்த ஒற்றையாட்சியை உண்மையிலே நடைமுறைப்படுத்தப்படாமல் வைத்திருக்கிறார்களாக இருந்தால் ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை? ஏன் அந்த ஒற்றையாட்சி முழுமையாக நடைமுறைப்படுத்தியே இருக்கின்றது? அது உங்களுக்கு தெரியும். அந்த ஒற்றையாட்சிக்கு கீழே மாகாண சபைக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, இருக்கவும் முடியாது என்பதும் உங்களுக்கு தெரியும். அதை தெரிந்தும் நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு அந்த உண்மையை சொல்லிக் கொடுக்க விரும்பவில்லை. ஏன் உங்களுடைய எஜமானதை விரும்பாதபடினால் இன்றைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற ஒரு நிலைமை அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த நேரத்தை பயன்படுத்தி தமிழருடைய அரசியல் அபிலாஷைகளை உள்வாங்க வேண்டிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய நேரத்திலே அதை பற்றி ஒன்றுமே கலைக்காமல் தோற்று போன 34 வருஷங்களுக்கு முன்பதாகவே நிராகரிக்கப்பட்ட 13 திருத்தத்தை தூக்கி பிடிப்பது வரப்போற அரசியலமைப்பு அந்த 13 திருத்தத்திற்குரிய
ஏற்பாடுகள் உருவாக்கப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் கேட்டதுக்காகத்தான் அந்த 13 திருத்தத்துடைய அம்சங்கள் இந்த புதிய அரசமைப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கிறதாக காட்டி பாராளுமன்றத்திலே சரித்திரத்தில் முதல் தடவையாக வடகிழக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவோடு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஆதரித்து இந்தியா இலங்கைக்கு பேரம் பேசுவதற்கு சீனாவை விட்டு வா, நான் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை ஒற்றையாட்சிக்கு முடக்கித் தருவேன் என்று பேரம் பேசி உடனே இந்தியாவுடைய அந்த வல்லரசுடைய நலன்களை மட்டும் போடுவதற்கு நீ நடந்து கொள்ற, அதான் உண்மை. வரப்போற புதிய அரசியலமைப்பு இந்தியன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 18 பாராளுமன்ற உறுப்பினர்களே 5 பேர் ஏற்கனவே அரசாங்கத்துடைய முகவர்களாகவும் வெளிப்படைகளாகவும் பங்காளிகளாகவும் இருக்கிறார்கள். மிச்சம் 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த 13 பேரிலே தமிழ் தேசியம் என்று பேசி இருந்தாலும் கூட இந்த ஒற்றையாட்சியில் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை நிராகரிக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னையை சார்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர போலி தமிழ் தேசியம் பேசி இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை ஆதரிக்க இருக்கின்ற 11 பேர் இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். 18 பேரிலே 16 பேர் அந்த வரப்போகிற புதிய அரசியலமைப்பை தாங்கள் கேட்ட 13 திருத்தத்துடைய அம்சங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் அதை எதிர்க்க முடியாது, நாங்கள் அதை ஆதரிக்க வேண்டும் என்று கூறி ஆதரிக்கின்ற பட்சத்திலே தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை தமிழர்களாக விரும்பி கைவிட்டு இந்த இலங்கை தீவு முழுதும் தமிழர் தாயம் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு கிழக்கு தமிழர் தேசத்துடைய நிலப்பரப்பை சேர்த்து இது சிங்களவர்களுடைய நாடு என்று நாங்கள் விட்டுக் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற ஒரு காரணத்தால் தான் அதுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற நிலைமை உருவாக போகின்ற இது நீங்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மாறாயிருந்தாலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த நிலைமையை கையாளுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் தமிழ் தேசியம் பேசி ஒற்றையாட்சியை நிராகரித்து உங்களுடைய ஆணையை பெற்று அந்த ஆணைக்கு நேர்மாறாக துரோகம் செய்கின்ற ஒரு நிலைமையை தடுப்பதாக இருந்தால் உங்களால் மட்டும்தான் அதை செய்யலாம். நீங்கள் தான் அந்த 11 பேருக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கலாம். எங்களுடைய ஆணையர் நூறு ஒற்றையாட்சியை ஆதரித்து 13 திருத்தத்தை நீ ஏற்றால் உங்க அரசியல் எதிர்காலத்தை பற்றி நீ சிந்திக்க வேண்டும், உங்க ஊருக்கு திருமுறையை பற்றி நீ சிந்திக்க வேண்டும், இனாளிப்புக்கு கூட பயப்படாமல் தொடர்ச்சியாக உன்னுடைய உரிமைகளை வலியுறுத்தி வருகின்ற இந்த இனம் உன்னை மன்னிக்காது என்ற செய்தியை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் அந்த துரோகத்தை செய்வதற்கு முதலாகவே
நீங்கள் கொடுக்க வேண்டும். அது கொடுப்பதன் ஊடாக மட்டும்தான் அவர்களுடைய பதவி வெறி காரணத்துக்காவது அவர்கள் இந்த துரோகத்தை செய்வதை நிப்பாற்றுவதற்கான அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேச மக்களே, இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாத தமிழ் தேச மக்களே, உங்களுடைய ஆணையுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது ஒரு தேர்தல் அரசியல் சம்பந்தப்பட்டபடி அல்ல. நான் தெளிவாக கூறுகின்றேன், அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது இங்கு வந்திருக்கின்றவர்களும் வராதவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் விரும்பினபடி நீங்கள் விரும்பினவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தயவு செய்து பயன்படுத்துங்கள். ஆனால் இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்துக்கு எதிராக நீங்கள் அணிதிராவிட்டால் இந்த இனத்துடைய எதிர்காலத்தை நாங்களே விரும்பி கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில்தான் இன்றைக்கு முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இந்த மக்கள் எழுச்சி அணிதிரட்டலை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டம் தமிழர் தாயத்தில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படும். அந்த 7 மாவட்டங்களிலும் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி அந்த 7 மாவட்டங்களிலும் நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய எழுச்சியை வெளிப்படுத்தி இறுதியிலே ஒட்டுமொத்த தமிழ் தேசமும் அணிதிரக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய தேச அபிலாஷிகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு உறுதி நிகழ்வையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இது உங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனை, இது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஆபத்து நடைபெறும் என்று 12 வருடங்களுக்கு முன்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இந்த 13 திருத்தத்தை ஏற்று இந்திய வல்லரசு கேட்டதற்கு இணங்க தமிழ் அரசியல் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு முடிவெடுத்த இடத்திலே நாங்கள் 12 வருடங்களுக்கு முன்பதாக கூட்டமைப்பு விட்டு முடியோம். கூட்டமைப்பை விட்டு முடியேறி கிடைத்த உப்பர சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூட்டமைப்பு தொடர்பாக முன்வைத்த விமர்சனம் அவர்கள் 13 திருத்தத்தை தமிழ் மக்களுடைய தீர்ப்பாக ஏற்றுவிட்டார்கள். தமிழ் அரசியலை 13 திருத்தத்துக்குள் முடக்குவதற்கு அவர்கள் இணைந்துவிட்டார்கள். அந்த 13 திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளப்பதாக இருந்தால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தேசிய உணர்வோடு இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. தமிழ் தேசிய சிந்தனையில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும். விடுபடுகின்ற பொழுதுதான் அவர்கள் இந்த ஒற்றையாட்சி கொண்டிருக்கக்கூடிய 34 வருஷங்களாக நிராகரித்து வந்த அந்த 13 திருத்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற மெனொலியை உருவாக்கலாம் என்ற கருதிதான் தமிழ் தேச அடையாளங்களாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் எதிர்ப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின எதிர்ப்பு போன்ற எத்தனையோ அடையாளங்களை தலைகீழாக மாற்றி தமிழ் மக்கள் இனி
அதை எதிர்க்க வேண்டிய தேவை இல்லை. எதிர்கால அரசியல் நடவடிக்கை சிங்களவர்களோடு சேர்ந்து இலக்க அரசியல் என்ற பெயரிலே நடப்பதுதான் பலி. அந்த கடந்த 12 வருடங்களாக செய்து வந்த அந்த அரசியலுடைய நோக்கமே, 12 வருடங்களுக்கு முன்னதாக ஆரம்பித்த அந்த பயணத்துடைய நோக்கமே, இந்த வரப்போகின்ற அரசியலமைப்பிலே அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கின்ற இந்த சமயத்திலே தமிழ் மக்களுடைய ஆதரவோடு 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே அந்த அரசியலமைப்புக்கு ஆதரவு தருவதுதான். இந்த சதி முறியடிக்க வேண்டும். இந்த சதி யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்ல, 8 மாவட்டங்களை முறியடிக்க வேண்டும். இந்த சதி தமிழ் தேசத்துடைய பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்திலே முறியடிக்கப்பட வேண்டும். இந்த சதி ஈழத்தமிழ் தேசத்துடைய தொப்புள்படி உறவுகளாக கூடி கொண்டு நம்முடைய தமிழ் நாட்டு தமிழ் மக்களுடைய அணிதிரைகளூடாக இந்த சதி முறியடிக்கப்பட வேண்டும். இந்த சதி முறியடிப்பதற்கு தமிழ் தேசத்தை நேசிக்கின்ற அத்தனை தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு உரிமை கோர முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறி உள்ளவர்களுக்கு வணக்கம்.